நடந்து முடிஞ்ச ஆர்ஆர் விசஸ் கேகேஆர் மேட்ச்ல சஞ்சீவ் சாம்சன் எஸ்ஏஜி ஜெய்ஸ்வாலுடைய அதிரடி ஆட்டத்தால 13 ஓவர்லேயே 150 ரன் அடிச்சு ஆர்ஆர் அணி தற்போது பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைத்து 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. இந்த போட்டியில வெறும் 13 பாலுக்கு 0.5 சதம், அதே போல முதல் ஓவர்ல 6 பாலுக்கு 26 ரன் அடிச்சு 2 பெரிய சாதனையை எஸ்ஏஜி ஜெய்ஸ்வால் செய்தார். இதனால 6 விருது உட்பட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டும் அவருக்கு தான் கொடுத்தாங்க. இந்த மேட்ச்ல வெறும் 47 பாலுக்கு 98 ரன் அடிச்ச எஸ்ஏஜி ஜெய்ஸ்வால் 12 பவுண்டரி 5 இமாலய சிக்ஸ் அடிச்சு 2 ரன்ல செஞ்சுரியை தவற விட்டார். இந்த வெற்றி குறித்தும் இந்த ஆட்டநாயன் விருது குறித்தும் பல விஷயங்கள் எஸ்ஏஜி ஜெய்ஸ்வால் மனம் திறந்து பேசியிருக்கார். அவர் இது குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எப்போதுமே மனசில் நான் நல்லா விளையாட வேண்டும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன், அணிக்கு நான் வெற்றியை தேடித்தரணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். இன்றைய ஆட்டத்தில் நான் சிறப்பாக ஆடி ராஜஸ்தான் அணி வெற்றி பெறதை நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்று நடந்தது எல்லாமே சரின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் சிறப்பாக செயல்பட வேண்டும்னு நான் உழைச்சிக்கிட்டே இருப்பேன். முடிவு குறித்து நான் எப்போதுமே யோசிக்கவே மாட்டேன், பயிற்சியில் தான் நான் கவனம் செலுத்துவேன்னு எஸ்ஜி ஜெய்ஸ்வால் சொன்னார். அடுத்ததான் எப்போதுமே நன்றாக விளையாட வேண்டும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்றைய ஆட்டத்தில் கடைசி சாட்டை அடித்து வெற்றி பெறுறது நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குது, மனதுக்கு நெருக்கமாக இருக்கு. இதே போல் நான் ஒவ்வொரு போட்லேயும் கடைசி வரையும் நின்று அணியை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போகிறது எப்படி அப்படின்னு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதே போல் இதுக்கப்புறம் நான் செய்வேன். என்னுடைய குறிக்கோள் எல்லாமே என்னுடைய அணி நான் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது தான். அது நடக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஜாம்பவான் வீரர்கள் முன்பு நான் சிறப்பாக விளாட்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் இன்றைய போட்டியில் நாங்கள் செஞ்சுரி குறித்து எதுவுமே பேசலை. சஞ்சீவ் சாம்சன் நானும் ரெண்டு நம்ம வந்து உயர்த்தணும், அதனால் நம்ம போட்டியை சீக்கிரமாக முடிக்கணும்னு தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். செஞ்சுரி குறித்து எதுவுமே பேசலை. கடைசி பால் மட்டும் வந்து செஞ்சுரி மிஸ் ஆகிடுச்சு. ஸோ சஞ்சீவ் கூட நீ செஞ்சுரி அடிச்சுக்கன்னு சொன்னார், ஆனால் அது பண்ண முடியாமல் போச்சு. அதே போல் ஜாஸ் பட்லர் ரன் அவுட் ஆனது ஒரு துரதிர்ஷ்டவசமானது. அவர் ஒரு ஜாம்பவான் வீரர், அவர் எனக்காக விட்டு கொடுத்தார். ஆனால் உள்ளே வந்து சஞ்சீவ் சாம்சன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, நீ உன்னுடைய ஆட்டத்தை ஆடு, நம்ம ஈஸியாக இந்த மேட்சில் ஜெயிக்கணும்னு சொல்லி எனக்கு உத்வேகம் கொடுத்தார். ஐபிஎல் என்னை போன்ற ஒரு இளம் வீரரை எல்லா சிறந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி மேடையும் கொடுத்துருக்கு, கண்டிப்பாக அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு எஸ்ஏஜி ஜெய்ஸ்வால் சொல்லியிருக்கார். அதே போல் மற்றொரு பேட்டியில் நான் விராட் கோலி, எம்எஸ் தோனி, ரோஹித் சர்மா, சஞ்சீவ் சாம்சன், ஜாஸ் பட்லர் போன்ற வீரர்களுடைய பேட்டிங்கோடைய நுணுக்கங்களை பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன், அவங்க தான் என்னுடைய குரு அப்படிங்கிற மாதிரியும் எஸ்ஏஜி ஜெய்ஸ்வால் சொல்லியிருக்காரு. ஸோ எஸ்ஏஜி ஜெய்ஸ்வால் இந்த சீசன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 97-98 செஞ்சுரியை தவற விட்டாலும் அவங்க அணிக்காக போராடிக்கிட்டு இருக்கார். அதுவும் கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியிலிருந்து டி நடராஜன் போல் வந்து தற்போது கலக்கிட்டு இருக்கார். ஸோ கூடிய சீக்கிரமாக இந்திய ஜெர்சியில் எஸ்ஏஜி ஜெய்ஸ்வாலை பார்க்க வேண்டும்னு இந்திய ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எஸ்ஏஜி ஜெய்ஸ்வாலோட இந்த அதிரடி ஆட்டத்தை பற்றியும் இந்த ஸ்பீச்சை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.